Hi friends, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னொரு டிஃபரண்டான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ லாஸ்ட் வீடியோ வந்து கேட்ராக் சர்ஜரி பத்தியும் அவர் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பத்தியும் நான் போட்டிருந்தேன். நீங்க பார்க்கல அப்படின்னால கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க, ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். சோ இன்னைக்கான வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இப்போ கோவிட்ல இருந்து ரெக்கவர் ஆகி வர பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் சரி, இல்லை மோஸ்ட் காமனா ஓல்டேஜ் வந்து ஒரு காமனாக நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்நார்மல் ஹார்ட் பீட். அதாவது திடீர்னு வந்து ரொம்ப இதயம் வந்து அப்படியே படப்படன்னு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னஸாக இருக்கும், சில டைம்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்கும், அன்கான்ஷியஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமனாக ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும், சில கண்டிஷன்ஸ்னால வந்து நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து அப்நார்மல் ஹார்ட் பீட், அப்படி இல்லைனா கார்டியாக் அரித்மியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்நார்மல் ஹார்ட் பீட் வந்து என்னென்ன வகைகளில் இருக்குது, ஸோ அதில் வந்து மோஸ்ட் காமனாக நம்ம என்னெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, அண்ட் இதுக்கான லேட்டஸ்ட்டான வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்களை தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த கார்டியாக் அரித்மியாஸ் இல்லை அப்நார்மல் ஹார்ட் பீட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதயம் வந்து துடிக்கிறது வந்து எப்படி துடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் தேவைப்படுது. அதாவது இப்போ எப்படி நம்ம இப்போ ஒரு லைட்டு வந்து ஆன் பண்ணணும்னா அது கரண்ட் வேணும், கரெக்டுங்களா? அப்போ தான் வந்து எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் வந்து லைட் ஆன் ஆகும். ஸோ ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரி தான் ஹார்ட் பீட்டும் வந்து வரதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் தேவைப்படுது. ஸோ அது வந்து நம்ம ஹார்ட்லேயே ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகும்போது ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தது, இல்லை அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து சரியாக வந்து ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா இதயம் துடிக்கிறதுல வந்து அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும். ஒன்று அதிகமாக துடிக்கலாம், இல்லை கம்மியாக துடிக்கலாம், இல்லைனா வந்து அப்நார்மலாக துடிக்கலாம். இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து லப்டப் அப்படிங்கிற ஒரு ஒரு மெக்கானிசமில் தான் துடிக்கும். அதே வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் டைம், இல்லை டிக்ரீஸ் ஆகலாம் டைம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து கார்டியாக் அரித்மியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் நல்ல சக்ஸஸ் ரேட்ஸும் இருக்குது. ஸோ மோஸ்ட் காமனாக யார் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து ஒரு மோஸ்ட் காமன் டைப் இருக்குங்க. அதாவது நிறைய டைப்ஸ் இருந்தாலும் வந்து இப்போ பரவாயில்ல, நம்ம சமூகத்தில் எதை நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனை தான் பார்க்குறோம். இந்த கண்டிஷனில் ஹார்ட் வந்து ரொம்பவே இர்ரெகுலராக துடிக்குது அண்ட் ஹையாக துடிக்கும். அவங்க பல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் வந்து ரிஸ்க் குரூப், இல்லை யார் யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமனாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்து ஏஜிங் ஃபேக்டர். ஸோ மோஸ்ட்லி இந்த கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், கார்டியாக் அரித்மியாஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஏஜிங் வந்து வயதாக வயதாக வந்து இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன், அதாவது அவங்களுக்கு பிபி பார்த்தீங்கன்னா 200லேயே இருக்கும், சரியாக மாத்திரை சாப்பிட்ருக்க மாட்டாங்க, இல்லை மாத்திரை சாப்பிட்டாலும் வந்து சில பேருக்கு வந்து பிபி வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு, அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, நாலாவது வந்து ப்ரீவியஸாகவே வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், ப்ரீவியஸாக வந்து ரெண்டு மூணு அட்டாக்ஸ் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு, அண்ட் இதையெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோவிட் ரெக்கவர் ஆகி வந்த பேஷண்ட், அதாவது கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருந்து ரெக்கவர் ஆகி வந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரிதமிக் டிஸார்டர்ஸ் கூட, அதாவது அப்நார்மல் ஹார்ட் பீட் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கூட வந்து இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இது வந்து எவ்வளோ காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு 50 வயசு இருக்கிறவங்க, ஒரு இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்நார்மல் ஹார்ட் பீட் ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, செல்ஃப் அனலைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிம்டம்ஸ். இப்போ சிம்டம்ஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாக வந்து நம்ம வந்து இதை பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹார்ட் பீட் அதிகமாக ரைஸ் ஆனால் என்ன சிம்டம் வரும், லோவானால் என்ன சிம்டம் வரும் அப்படின்னு. இப்போ ரைஸ் ஆச்சுன்னா என்ன சிம்டம் வரும் காமனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்பிட்டேஷன்ஸ், அதாவது படப்படப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஹார்ட் பீட் சத்தமே வெளியில் கேட்குது அப்படி, யூஸ்வலி வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற என்விரான்மெண்ட்டில் தான் வந்து நம்ம ஹார்ட் பீட் வந்து வெளியில் வந்து சவுண்டு வந்து கேட்கும். அப்போது சும்மா நார்மலாக இருக்கும் போதே வந்து இதயம் துடிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும், அவங்க வந்து சும்மா சொல்லலை. ஸோ அது வந்து சம்திங் ரீசன் பிஹைண்ட் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்டு ரொம்ப அதாவது நிற்கக்கூட முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே வடவடப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கலாம், அண்ட் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து
துடிக்கும்போது வந்து நீங்கள் உங்களால் வந்து பார்க்க முடியும். இதுவே வந்து இப்போ ஸ்லோ ஹார்ட் பீட் இருக்குது, இல்லை இல்லை நார்மலை விட ரொம்ப மெதுவாக ஹார்ட் பீட் அடிக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த டைமில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்டிக், ரொம்பவே வந்து டயர்டாக இருப்பாங்க, சரியாக வந்து அவங்களால மூச்சு கூட விட முடியாது. இப்போ சின்னதாக இப்போ 4 ஸ்டெப் தான் நடந்து போயிருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ சரியாக வந்து ப்ரீதிங் வந்து ரொம்பவே வந்து இதில் வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் இது கூட இல்லாமல் சில பேருக்கு வந்து அடிக்கடி வந்து மயக்கம் வரும் ஸோ நடந்து போகும்போது. ஸோ எந்த சின்ன மினிமல் ஆக்டிவிட்டி கொடுத்தாலே வந்து அவங்க உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாகிடும். ஸோ அப்போ வந்து அவங்க ஹார்ட் பீட் வந்து நார்மலை விட ரொம்பவே வந்து ஸ்லோவாக வந்து போகுது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டு சிம்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக வந்து ரிஸ்க் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீங்களே நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸோ தெர் இஸ் சம்திங் ராங் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சீக்கிரமாக வந்து நீங்கள் அதுக்கான மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறது வந்து நல்லது. ஸோ இந்த சிம்டம்ஸோடு சேர்த்து இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை வச்சு வீட்லேயே வந்து நம்மளால் ஓரளவுக்கு வந்து நம்மளால் ஓகே சாரி சம்திங் ராங் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் காமன்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் வாட்சஸாக இருக்கட்டும், ஏன்னா அது கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு நம்மளுடைய பல்ஸ் ரேட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்குது. அண்ட் இப்போ போஸ்ட் கோவிடாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருந்தால் இந்த மாதிரி அடிக்கடி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வீட்லேயே வந்து பல்ஸ் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி, அதாவது இப்போது அதாவது நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இப்போ ஒரு இசிஜி எடுத்து இல்லை அங்கே போய் டயக்னோஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்களே வீட்டில் வந்து பார்க்குறீங்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்களே ஃபஸ்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே நார்மலை விட வந்து இந்த ரேஞ்ச் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு திடீர்னு அந்த மாதிரி சொல்கிறாங்களே சிம்டம்ஸ் சொல்கிறாங்களே அப்படின்னும் போது நமக்கே வந்து ஓரளவுக்கு அனலைஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம கரெக்டான ஒரு மெடிக்கல் ஹெல்ப் போகலாம். அண்ட் முக்கியமாக இந்த ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போஸ்ட் கோவிட்ல வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஓகே ஸ்லோவாக தானே ஹார்ட் துடிக்குது பரவாயில்ல துடிச்சிட்டு போட்டோமே அப்படின்னு விடாமல் ஸ்லோ ஹார்ட் பீட்டும் வந்து நமக்கு ரிஸ்க் தான், அண்ட் அதிகமான ஹார்ட் பீட்டும் ரிஸ்க் தான். ஸோ நார்மல் ரேஞ்சில் போகணும். இல்லை சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்ஸ் வந்து மிஸ்ஸிங் இருக்கும், அதாவது லேக் இருக்கும், இப்போ பீட் கரெக்டாக போகாமல் லேக் ஆகி வந்து ஹார்ட் பீட் கேட்கலாம். ஸோ அதுலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போனால் தான் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் ப்ரீவியஸாக நம்மளே வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸாக இருக்கட்டும், பல்ஸ் ஆக்சிமீட்டராக இருக்கட்டும், இல்லை வீட்டில் பிபி மிஷின் இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி சில காமன் டிவைசஸ் வந்து நம்மளே வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா வந்து இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் போஸ்ட் கோவிட்ல பார்த்திங்கன்னா அவங்கள கொரோனா போயிடுச்சு நெகட்டிவ் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விடாமல் இந்த கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க வந்து எனக்கு நீங்கள் கான்ஸ்டண்டாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. ஓகே ஸோ இவ்வளோ சொல்லிட்டேன், எங்களுக்கு நார்மல் ரேஞ்ச் வந்தால் தானே என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து இட் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் 70 to 100 வந்து இருக்கலாம். இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 60s கூட வந்து இட்ஸ் ஓகே. பட் இப்போ ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து இப்போ 70 to 100 வந்து இப்போ 70 to 80 இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நீங்கள் படிக்கட்டு ஏறி வந்தீங்க வந்து உட்காந்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 100 இருக்கும் பல்ஸ் ரேட். ஸோ அதனால் வந்து 70 to 100 ஒருத்தவங்களோட பல்ஸ் ரேட் இருக்குன்னா ஓகே ரொம்பவே சேஃபான ஜோன் நார்மல் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ எப்போல்லாம் 60 குறையுதோ, இப்போ 60 கம்மியாக வந்து போகுது, இல்லை 120 to 140 அப்படின்ற மாதிரி பீட்ஸ் வந்து வேரி ஆகுது அப்படின்னா வந்து தட் இஸ் சம்திங் ராங் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏன் இந்த கண்டிஷன் வந்து லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து லோவாக இருந்தாலும் சரி ஹையாக இருந்தாலும் சரி இது வந்து நம்ம பிரெயின் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சரியான அளவுக்கு வந்து இப்போ பிரெயினுக்கு வந்து ரத்தம் போலன்னு வச்சுக்கோங்க, பிரெயினுக்கு தேவையான ஃபுட்டே வந்து ஆக்சிஜன் தான், ஆக்சிஜனை கேரி பண்ணுற ஒரே சோர்ஸ் வந்து பிளட்டு தான். ஸோ ஹார்ட்டு இருக்கிற பிளட் தான் வந்து பம்ப் ஆகிது அந்த எல்லா இடத்துக்கும் போகுது. ஸோ சரியான அளவுக்கு ஆக்சிஜன் வந்து பிரெயினுக்கு போகலன்னா வந்து அன்கான்ஷியஸ்னஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரெயின் அன்கான்ஷியஸ்னஸ் ஆகிடுச்சினாலே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அது கொண்டு வர ஆரம்பிக்கும் ஸோ பின்னாடியே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டே பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ரெகுலராகவே இந்த மாதிரி ரிதமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அப்படியே விட்டோன்னா அது கார்டியாக் அரெஸ்ட் வரைக்கும் கூட வந்து அது போகிறதுக்கு, அதாவது ஹார்ட்டே வந்து தன்னுடைய ஃபங்க்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணுற அளவு கூட வந்து இந்த ரிதமிக் ப்ராப்ளம் வந்து கொண்டு போகும். அதனால தான் ப்ராம்ப்ட் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ரிதமிக் டிசார்டர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது. அதனால தான் இந்த கண்டிஷன் வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷனாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சீரியஸான கண்டிஷனு கூட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் எஸ் எக்ஸலண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல அளவுக்கான சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு கண்டிஷன் இருக்குது, ஒன்று வந்து ஸ்லோ ஹார்ட் பீட்டு, ஒன்று வந்து இன்க்ரீஸ்ட் ஹார்ட் பீட். இப்போ ஸ்லோ ஹார்ட் பீட்டில் பார்த்தீங்கன்னா இதே வந்து ஸ்லோவாக துடிச்சிட்டு இருக்கு, ஸோ அப்படியே விட முடியாது இல்லைங்களா. ஸோ செயற்கையாக துடிக்க வைக்கிறதுக்காக
நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து பேஸ்மேக்கர்ஸ். ஸோ பேஸ்மேக்கர்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம்னா, ஹார்ட் துடிக்கிற அதாவது துடிக்கிற வேலையை வந்து இந்த பேஸ்மேக்கர் படம். ஸோ பேஸ்மேக்கர் வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறதுனால, ஸோ அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் பேஸ்மேக்கர் உள்ளே வைக்கிறதுனால திருப்பி வந்து நார்மல் ரெகுலர் ஹார்ட் பீட் வந்து வரும். அது வந்து ஸ்லோ ஹார்ட் பீட்டுக்கு வந்து வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ ஆல்ரெடி ஹார்ட் வந்து அதிகமாக துடிச்சிட்ருக்கு அப்படின்னா வந்து அதை மருந்து மாத்திரை மூலயமா வந்து ஹார்ட் பீட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பல்ஸ் ரேட்டை வந்து குறைக்க முடியும். இல்லை அப்படி இல்லை மாத்திரைக்கும் வந்து சரிப்பட்டு வரல அப்படின்னா வந்து அதுக்கான வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி கத்தீட்டர்ஸ், அதாவது அதுவும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒரு டிவைஸ் வச்சு நம்மளால் ஹார்ட் பீட்டை வந்து நம்மளால் வந்து குறைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையாக வந்து நம்ம பண்ணலாம். இல்லை டீஃபெப்ரிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அதுவும் வந்து இந்த மாதிரி அப்நார்மலாக இப்போ ஹார்ட் பீட் இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி கார்டியாக் ப்ராப்ளம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக டீஃபெப்ரிலேட்டர் கூட வந்து நம்ம வந்து இம்ப்ளான்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து வந்து இந்த இந்த அப்நார்மல் ஹார்ட் பீட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேஸ்மேக்கர் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த பேஸ்மேக்கர் வந்து ஹார்ட் துடிக்கிற வேலையை வந்து இதை பேஸ்மேக்கர் எடுத்துக்கிட்டு அதை ரெகுலராக பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்மேக்கர்ஸ்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறதுனால இப்போது மொபைல் கனெக்டிவிட்டி இருக்குது. மொபைல் கனெக்டிவிட்டி இருக்குனால டேட்டா டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒரு டாக்டரோட வந்து ரொம்ப வரும். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ டாக்டரை போய் பார்த்து நம்ம செக் பண்ணுறதை விட டாக்டருக்கே வந்து இந்த இந்த டெக்னிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டேட்டாஸ் போடுறதுனால இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் ஹார்ட் சர்ஜரிஸ், இல்லை ஹார்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பேஸ்மேக்கர்ஸ்லையும் சரி, இந்த மாதிரி ரிதமிக் ப்ராப்ளம்ஸ்லையும் சரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் பெருசாக இருந்தாலும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபிசிஷியனுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிசிஷியன் கிட்ட கூட்டிகிட்டு போங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படியே ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட முடியாது, பிகாஸ் இட்ஸ் லைஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரீசெர்ச் அட்வான்ஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் பற்றி அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் அவங்க வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீ ஸ்னேஹா டாட்டா. ஹேவ் அ நைஸ் டே.